அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் த மத சிம்பல்ல உள்ள பனிரெண்டு இதழ்களும் அன்னையின் பணியில் உதவக்கூடிய பனிரெண்டு சக்திகள் என்று பார்த்தோம் அன்னை இந்த அம்சங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் நிறையவே எடுத்து சொல்லியிருக்காங்க கதைகள் மூலமாகவும் விளக்கியுள்ளார்கள் கடந்த கால நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் போன்றவற்றையும் கூறி அவற்றின் மூலமாகவும் இந்த பண்புகளின் முக்கியத்துவத்தை நமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள் அன்னை கூறிய கருத்துக்களைத்தான் நான் இப்போது தங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இத்தகைய தெய்வீக ஆற்றல் மிகுந்த பண்பு நலன்களை வாழ்வில் கடைபிடிக்கும் போது உயர் தெய்வீக உணர்வு நிலையை நாம் எட்ட முடியும் என்பதை எடுத்து கூறி நாளும் தெய்வீக வாழ்வு பாதையில் முன்னேறி செல்வதற்கான உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நமக்கு அன்னை வழங்குகிறார்கள் இந்த பனிரெண்டு அம்சங்களுள் ஒன்றான ரிசெப்டிவிட்டி ஏற்புத்திறன் என்பது பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் இறை ஆர்வம் என்பது எப்படி எல்லாருக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி இந்த ஏற்புத்திறன் என்பதும் எல்லாருக்குள்ளே இருக்கு ஆனால் அது உயர்ந்த நிலையில் இன்னும் பூரணமாக வெளிப்படவில்லை ரிசப்டிவிட்டி என்பதற்கு பொதுவாக நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அது நம்மிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பற்றி சிந்திப்பதும் இல்லை அன்னையிடம் வந்த பிறகு அன்னை அந்த பண்பின் முக்கியத்துவம் பற்றி கூறுவதை தெரிந்து கொண்ட பின்பும் நமக்கு அதை பூரணமாக வாழ்வில் கொண்டு வரும் திறன் இருப்பதில்லை அதனால நம்ம என்ன செய்வோம் ஏற்பு திறன் என்று அன்னை பெயரிட்டுள்ள மலர்களை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து வழிபடுவோம் அன்னை ரிசெப்டிவிட்டி பற்றி நிறையவே சொல்றாங்க ஃபிசிக்கல் ரிசெப்டிவிட்டி மென்டல் ரிசெப்டிவிட்டி இமோஷனல் ரிசெப்டிவிட்டி சைக்கிக் ரிசெப்டிவிட்டி சுப்பராமெண்டல் ரிசெப்டிவிட்டி இன்டெகரல் ரிசெப்டிவிட்டி என்றெல்லாம் அன்னை எடுத்துரைக்கிறார்கள் இவை அனைத்துமே தாழ்ந்த நிலையில் நம்மிடம் இருக்கின்றன உதாரணத்துக்கு ஒருவருக்கு ஜலதோஷம் ஜுரம்லாம் வந்ததுன்னால் பக்கத்துல இருக்க மற்றவருக்கும் வருகிறது உடல் வந்து அதை ஈஸியா ரிசீவ் பண்ணுது வீட்டில் ஒருவர் கோபமாகவோ கவலையாகவோ சுமூகம் இல்லாமலோ இருக்கும் மற்றவர்களும் அதே உணர்வுகளுக்கு ஆளாகின்றனர் ஒருவருடைய மனம் உயர்ந்த எண்ணங்களில் உயர்ந்த சிந்தனைகளில் லயித்திருக்கும் போது அந்த சூழலில் உள்ளவர்கள் அதை ரிசீவ் பண்றாங்க இதனை கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்வார்கள் ஒருவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எல்லாருமே அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு திறன் வந்து எல்லாருக்கும் இருக்கு நம்முடைய உடல் மனம் பிராணம் என அனைத்து அம்சங்களும் நம்மை சுற்றிலும் உள்ள சூழல்களில் இருந்தும் மக்களிடம் இருந்தும் மற்றும் சப்கான்சியஸ் லெவலில் இருந்தும் நிறையவே ரிசீவ் பண்ணுது அவ்வாறு ரிசீவ் பண்றதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை அம்சங்களை நிர்ணயிப்பதாக அமைகின்றன ஆனால் அன்னை நமக்கு எடுத்து கூறுவதோ ரிசெப்டிவிட்டி என்பதன் உயர்ந்த நிலை இதுவரை நாம் பார்த்த நேர்மை பணிவு நன்றியறிதல் விடாமுயற்சி ஆர்வம் போன்ற பண்புகள் அன்னை கூறும் உண்மையான அந்த உயர்ந்த நிலையில் நமக்குள்ள இருந்தா ஏற்புத்திறனும் அது போன்ற உயர்ந்த நிலையில் அமையும் ஆர்வம் நாளுக்கு நாள் இறைமையை நோக்கி உயரும்போது தெய்வீக உணர்வு தெய்வீக ஆற்றல் தெய்வீக ஞானம் தெய்வீக ஒளி தெய்வீக அன்பு அருள் ஆனந்தம் என அனைத்தையும் ஏற்கக்கூடிய திறனை நாம் பெறுவோம் போர்சஸ் ஃப்ரம் ஹையர் டொமைன்ஸ் உயர் தளங்களை சார்ந்த ஆற்றல்கள் யாவற்றையும் உள்வாங்கும் திறன் நமக்கு கிடைக்கும் ஸ்பெஷல் வேல்யூஸ் கொண்ட இந்த ஸ்பெஷல் எனர்ஜிஸ் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும் வாழ்வுக்கு மெருகேற்றும் புதிய தெய்வீக வலிமையை நமக்கு பெற்றுத்தரும் உள்முக வழிகாட்டுதல் கிடைக்கும் தெய்வீக பேருணர்வு நிலைகளை உள்வாங்குவதால் சாதாரண மன உணர்வுகள் தெய்வீக மாற்றம் பெறும் அருளும் ஆனந்தமும் இனிமையும் நம் வாழ்வை நிரப்புவதை நம்மால் உணர முடியும் இந்த உயர் தெய்வீக ஏற்பு பற்றி அன்னை எடுத்துக்கூறும் கருத்துக்களை பார்ப்போம் ரிசெப்டிவிட்டி இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் அட்மிட்டிங் அண்ட் ரீடைனிங் த டிவைன் ஒர்க்கிங் ஏற்பு திறன் என்பது தெய்வீக செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டு தக்க வைத்துக்கொள்வது எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு தியானத்தின் போதும் தெய்வீகத்தை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நமக்குள் தெய்வீக செயல்பாடு நிகழ்கிறது அதை நாம் உணர வேண்டும் அந்த தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் உணர்வை ரிசெப்டிவிட்டி என்பது கான்சியஸ் ஆப் த டிவை இறைச்சித்தம் பற்றிய உணர்வு பொருந்தியவர்களாக அதற்கு சரணடைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் தெய்வீகத்தை நாடும்போது நம்முடைய கோரிக்கைகளையே வலியுறுத்தாமல் தெய்வீக சித்தம் அனைத்தையும் அறியும் என்பதை உணர்ந்து சரணாகதி மனப்பான்மையோடு அமைதியாக இருந்தால் தெய்வீக அருளை ஆற்றலை நம்மால் நிறையவே ரிசீவ் பண்ண முடியும் ஏற்பு பெறுவதற்கு நாம் தெய்வீகத்துக்கு திறவாக இருக்க வேண்டும் யூ மஸ்ட் ஓபன் yourself செல்ஃப் அண்ட் ஒன் ஓபன் ஒன் செல்ஃப் ஒன்லி ஒன் கிவ்ஸ் ஒன் செல்ஃப் நம்மை நாமே அர்ப்பணிப்பதன் மூலமாக நம்மால் திறவாக இருக்க முடியும் பிரதிபலனாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை அர்ப்பணிக்கும்போது போது நம்முடைய ஏற்பு திறன் அதிகமாகிறது When we feel the urge to give and the joy of giving to the divine's work, then we can be sure that we have become receptive. தெய்வீக பணிக்கு நம்மை நாமே சந்தோஷமாக அர்ப்பணிக்கும்போது போது தீவிர ஆர்வமுடையவர்களாக இருக்கும் போது நாம் ஏற்பு திறன் உடையவர்களாக மாறுகிறோம் பை ரிவோல்ட் த டோர்ஸ் ஆஃப் ரிசப்டிவிட்டி ஆர் க்ளோஸ்ட் மறுப்பும் முரண்பாடும் உடையவர்களாக நாம் இருக்கும்போது ஏற்பு திறனுக்கான கதவுகள் மூடியே இருக்கின்றன அவை திறப்பதில்லை எப்போவும் மதர்ட்ட போகும்போதெல்லாம் ஏன் மதர் எனக்கு மட்டும் எதுவுமே சரியா நடக்கல எனக்கு மட்டும் ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க இப்படி எல்லாம் முரண்பட்ட உணர்வுகளோடு நாம் அணுகினால் நம்மால் திறவாக இருக்க முடியாது தெய்வீக அருளை பெறுவதற்கு நாம் நம்மை தகுதியானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நேர்மறை அணுகுமுறை நம்மிடம் இருக்குமாயின் நாளுக்கு நாள் நம்முடைய ஏற்புத்திறன் அதிகரிக்கும் மை லவ் இஸ் ஆல்வேஸ் வித் யூ இஃப் தென் யூ டூ நாட் ஃபீல் இட் இட் இஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் கேபபிள் ஆஃப் ரிசீவிங் இட் இட் இஸ் யுவர் ரிசெப்டிவிட்டி தட் இஸ் லர்க்கிங் அண்ட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட் என்கிறார் அன்னை என்னுடைய அன்பு எப்போதும் உன்னுடன் உள்ளது உன்னால் அதனை உணர முடியவில்லை என்றால் உனக்கு போதுமான அளவு ஏற்புத்திறன் இல்லை என்று அர்த்தம் உன்னுடைய ஏற்பு ஏற்புத்திறனை அதிகப்படுத்திக்கொள் என்று கூறும் அன்னை ஏற்பு திறனை எப்படி அதிகரிப்பது என்பதற்கான வழிமுறைகளையும் எடுத்து கூறுகிறார் இட் இஸ் வித் த வைடனிங் ஆஃப் த கான்சியஸ்னஸ் அண்ட் த ஒன் பாயிண்டட்னஸ் ஆஃப் த எஸ்பிரேஷன் தட் த ரிசெப்டிவிட்டி இன்க்ரீசஸ் கான்சியஸாக இருப்பது உணர்வளவில் நாளும் நம்மை விரிவுபடுத்திக் கொள்வது உண்மையான ஆர்வத்துடன் திடமான நம்பிக்கையுடன் உள்ளுக்குள் எப்போதும் பூற்றெடுக்கும் நன்றி உணர்வுடன் இருக்கும் போது ஏற்பு திறன் அதிகரிக்கிறது எந்த அளவுக்கு அமைதியுடனும் சாந்தியுடனும் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு பேருணர்வாற்றலை உள்வாங்க முடியும் என்று அன்னை கூறுகிறார் இதனை அன்பர்கள் நன்றாகவே உணர்ந்திருப்போம் ஆசிரமத்துக்குள் நுழையும் போது கவலைகளும் கனத்த இதயமும் உடையவர்களாக இருப்போம் இருந்தாலும் அன்னையை தரிசிக்க போகிறோம் என்ற அளவு கடந்த ஆர்வம் முன்னிற்கும் அன்பும் ஆர்வமுமாக உள்ளே நுழைகிறோம் அப்போது நம்முடைய உண்மையான உள்ளார்ந்த அம்சம் தடைகள் யாவற்றையும் உடைத்து வெளிவருகிறது அன்னைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது அங்கு நிலவும் தெய்வீக அமைதியில் லயிக்கிறது சற்று நேரம் பொறுத்து நாம் ஆசிரமத்தில் இருந்து வெளியே வரும்போது அப்போது மலர்ந்த மலர்களாக புதுப்பொலிவுடன் வருகிறோம் நம் இதயம் லேசாக இருக்கிறது கவலை சுவடுகள் காணாமல் போயிருப்பதை உணர முடிகிறது என்ன ரசவாத மாற்றம் உள்ளுக்குள் நிகழ்ந்தது என்று நாமே வியக்கும் வண்ணம் அற்புத மாற்றம் ஆனந்த மலர்ச்சி நமக்குள்ள ஏற்பட்டிருக்கும் அமைதியில் லயிக்கும் போது நம்முடைய ஏற்புத்திறன் அதிகமாகிறது என்பதற்கான சிறந்த உதாரணம் இது அதனால்தான் அன்னை வழிபாட்டில் அமைதியும் மௌனமும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன தெய்வீக ஆற்றல்கள் எல்லையற்றவை நம்முடைய ஏற்புத்திறன் தான் இருக்கிறது ஏற்பு திறன் அதிகமாக வேண்டும் என்றால் நாம் நம்மை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நாம் அனந்தமானவர்கள் அகண்டமானவர்கள் நித்தியமானவர்கள் என்ற பேர் உணர்வு பொருந்தியவர்களாக எப்போதும் இருக்க வேண்டும் அப்போது அருளை உள்வாங்குவதும் சுலபமாக அமைகிறது எப்போதும் புதியனவற்றை உயர்ந்தவற்றை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கும்போது நம்முடைய மனதின் ஏற்பு திறன் அதிகரிக்கிறது நம்முடைய உணர்வுகள் தெய்வீகமாக திருவுற மாற வேண்டும் என்று விரும்பும்போது போது இமோஷனல் ரிசெப்டிவிட்டி நம்முள் அதிகமாகிறது அதுபோன்று உடலும் பிராணனும் தாம் மாற வேண்டும் என்பதை உணர்ந்தால் அதற்கேற்றவாறு தெய்வீகத்தை உள்வாங்கும் திறனை பெறுகின்றன சுப்ரமென்ட்ரலைஸ்ட் ரிசெப்டிவிட்டி என்பது அதிமன பேருணர்வு சத்தியஜீவிய பேருணர்வு உலகில் வெளிப்பட இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்தவர்களுக்கு நாளைய உலகின் உன்னத எதிர்காலத்தை வரவேற்கும் ஆர்வமுடையவர்களுக்கு அதிமனதின் திறன் அதிகரிக்கிறது நம்முள் உரையும் சைத்திய புருஷன் ஏறுமுகமாக அழைத்து செல்லும் இறை ஆற்றலுக்கு சந்தோஷமாக ரெஸ்பாண்ட் பண்ணும் போது சைக்கிக் ரிசெப்டிவிட்டி அதிகரிக்கிறது இவ்வாறு நம்முடைய மொத்த அம்சமும் கீழ்ப்படிந்ததாக இருக்கும் போது இன்டகரல் ரிசப்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஏற்பு திறனை நாம் பெறுகிறோம் இத்தகைய ஏற்பு திறனை எல்லாம் நம்மால பெற முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழும் அன்னை சொல்கிறார்கள் ஓபன் யுவர் செல் ஃபோர்ஸ் அண்ட் தென் தெர் வில் பி நோ ஸ்ட்ரெயின் இறை ஆற்றலுக்கும் உதவிக்கும் திரவாக இரு எந்த சிரமமும் இருக்காது இறை அன்புக்கும் இறை ஒளிக்கும் திரவாக இரு அப்போ உடனால ஈஸியாக அந்த ஏற்பு திரணை பெற்று கொள்ள முடியும் the help is constant in all the domains it is for us to know how to benefit from it தெய்வீக உதவி எல்லா தளங்களிலும் எப்போதும் தயாராக இருக்கிறது எப்படி அதனை பெறுவது எப்படி அதன் மூலம் பயனடைவது என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்னை கூறுகிறார் அன்னை கூறும் வழிமுறைகளை பின்பற்றி இறைவனின் அருளை பெறுவதற்கான ஏற்பு நாளும் நம்முள் வளர்த்து கொள்வோம் நமது அன்புக்குரியவனை ஆன்மாவின் நாயகனை இணை பிரியாத தோழனை ஈடில்லாத கருணை வள்ளலை உயர்ந்ததோர் உண்மைப் பொருளை ஊற்றெடுக்கும் பேரருளை என்றென்றும் போற்றி ஆர்வத்துடன் பணிவோம் அவரது தெய்வீக அன்புக்கு நாளும் திறவாக இருந்து அவர் வழங்கும் அருட்கொடைகளை ஆனந்த பேரமுதை நன்றியுடன் ஏற்போம் நன்றி வணக்கம்